ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சூலூர் சமையல். இன்றைக்கி நம்ம ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியும் பாதாமும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து ட்ரை கிரேப்ஸ்லேயே பிளாக்கும் அந்த ஒயிட் கலரில் இருக்க ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாம். அடுத்து டூட்டி ஃப்ரூட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செரியும் கொஞ்சம் ஆப்ரிகாடும் சேர்த்துருக்குறேன். இதெல்லாமே கட் பண்ணி ஒவ்வொரு கப் எடுத்துருக்குறேன். இதில் நம்ம ஹோம்மேட் ஒயின் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ஆரஞ்சு ஜூஸோ அல்லது கிரேப் ஜூஸோ ஏதாவது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூழ்கிற அளவுக்கு ஒரு ஹாஃப் கப், கிட்டத்தட்ட 1.5 கப் போல் இதில் வந்து ஒயின் சேர்த்துருக்குது. இது வந்து நான் ஆல்கஹால் ஒயின் தான். இப்போ இதை வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லா ஊறுறதுக்கு விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேஸ் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போல் சுகர் எடுத்துகிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இது வந்து நல்லா ப்ரௌனிஷாகி வரும்போது தான் நமக்கு கேக்குக்கு நல்ல கலர் கொடுக்கும். ப்ளம் கேக்னாவே அந்த கேரமலைஸ் பண்ணி கொடுக்குற அந்த கலரில் தான் நமக்கு ப்ளம் கேக்கோட கலர் வந்து ரொம்பவே சூப்பராக வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் நல்லா கொதிச்சு அந்த ப்ரௌனிஷ் ஆகிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் போல் சுடுதண்ணி இதில் ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே சர்க்கரையாக நிற்கும், அதனால் சுடுதண்ணி ஊற்றி ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம இந்த சர்க்கரையை அரைச்சிக்கிறதுக்கு ப்ளம் கேக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொடியாக வேணும் அப்படின்றனால அது கூட சுகரும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் மைதாவுக்கு நான் வந்து 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 4 முட்டை இதில் சேர்த்துருக்குறேன். 4 முட்டையை நல்லா அடித்ததுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் போல் வெண்ணெயை உருக்கி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை, அந்த பட்டை கிராம்புலாம் போட்டு வச்ச அந்த சர்க்கரை, அப்புறம் பொடி பண்ணாத சர்க்கரை, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா சர்க்கரை வந்து தனித்தனியாக தெரியாமல் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் மைதா மாவை இதில் சேர்த்துக்கலாம். அது கூட பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் போல், அடுத்து 1/2 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், அடுத்து கொஞ்சமாக 1 சிட்டிகை போல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகரை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், அந்த முட்டையோட ஸ்மெல் நமக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக வெனிலா எசன்ஸ் வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த ட்ரை நட்ஸ், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஒயினோடு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒயின் வந்து நல்லா ஊறி இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சமான ஒயின் தான் தனியாக நிற்கும், அதையும் இதோட சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம எந்த இதில் பேக் பண்ணுறோமோ அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் ஷீட் வச்சு சுற்றியும் பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். அப்போ தான் கேக் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக்கு பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். எந்த பாத்திரத்தில் சேர்த்துறோமோ அதில் வந்து ஒரு 60% மட்டும் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா கேக்கு உப்பி வரும்பொழுது பாத்திரத்துக்கு மேலே வந்துடும், அதனால் ஃபுல்லாக பண்ணாமல் ஒரு 60% மட்டும் இது பண்ணுங்கள். இப்போ லைட்டாக தட்டி விட்டோம்னா ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுனாலும் நமக்கு ஈவனாக கிடைக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பில் தான் நான் வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு வடை சட்டியில் கல்லுப்பு போட்டுட்டு அதை தாங்கி பிடிக்க, அதாவது நம்ம வைக்கிற அந்த பேக் பண்ணுற பாத்திரத்துக்கு மேலே வைக்கிறதுக்காக சின்ன ஸ்டாண்ட் வச்சுட்டு பேக் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 நிமிஷம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 45 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் நல்லா பேக் ஆகட்டும்.
கிட்டத்தட்ட 45 minutes வரைக்கும் நம்ம இதை ஓப்பன் பண்ணியே பார்க்க வேண்டாம். ஏன்னா கேக் வேக ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் வெளியில். இப்போ 45 minutes ஆயிடுச்சு, சுற்றியும் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு, ஆனால் சென்டரில் கொஞ்சம் கேக் வேகாமல் இருக்குது, அதனால் ஒரு 10 minutes கரைச்சி மறுபடியும் பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு டூத்பிக் வச்சு லைட்டாக குத்தி பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பகுதியும் அதில் ஒட்டாமல் வரணும். பார்த்திங்கன்னா இதில் அங்கங்கே ஒட்டியிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால் இன்னும் ஒரு 5 to 10 minutes வந்து மறுபடியும் பேக் ஆகட்டும். இப்போது ஒரு 5 to 10 minutes ஆகிடுச்சு, இப்போ ரொம்பவே சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை கொஞ்சம் நேரம் எப்பயுமே இறக்குனதுக்கப்புறமா கேக்லாம் பேக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20-30 minutes வந்து அதை நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த கேக்கோட ஷேப் ஃபுல்லாக மாறிடும். ஜஸ்ட் நம்ம அந்த இதை வந்து ரிலீஸ் மட்டும் பண்ணி வைப்போம். இப்போ கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம், அதாவது அந்த பேக்கிங் ஷீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வீட்லேயே நம்ம சுலபமாக செய்யலாம். இதை கட் பண்ணும்போது பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக நமக்கு ஈஸியாக கட் ஆகி வருது. நம்ம போட்டிருந்த அந்த நட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகி நம்ம சாப்பிடும் பொழுது அந்த ஒவ்வொரு நட்ஸ்லேயும் அந்த கிரேப்ஸ் அந்த ஒயினில் வந்து அது அப்படியே ஃபுல்லாக டிப் ஆகி நல்லா ஊறினால அதோடய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஒயின் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது ஆரஞ்ச் ஜூஸோ அல்லது கிரேப் ஜூஸோ நம்ம யூஸ் பண்ணி செஞ்சாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்லேயே ப்ளம் கேக் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா சூலூர் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.